ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இடையே நடைபெற்று வரும் அதிகார போட்டியில் ஓபிஎஸ் அணி முன்னேறி வருகிறது. நாளுக்கு நாள் அவருக்கு ஆதரவு பெருகி வருவதால் அந்த அணியினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் என ஏராளமானோர் ஓபிஎஸ்ஐ சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதன் அடிப்படையில்தான் தற்போது ஒவ்வொருவராக சசிகலாவிடமிருந்து விலகி வருகின்றனர். இந்நிலையில் முக்குளத்தூர் புலிப்படை என்ற அமைப்பை உருவாக்கி ஜெயலலிதாவிடம் சீட்டு வாங்கி ராமநாதபுரம் திருவாடம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகர் கருணாஸ் தொடர்ந்து சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாஸ், துரோகிகள்தான் பன்னீர்செல்வமுடன் சேர்வார்கள், பன்னீர்செல்வம் ஒரு மோசக்காரன், அவனுக்கு என்ன தெரியும் என்று விமர்சனம் செய்தார். சின்னம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும் கொலை கூட பண்ணுவேன் என்று அவர் மிரட்டும் வகையில் பேட்டி அளித்தார். மேலும் ஓட்டு போட்டாச்சுல சும்மா போங்க, சும்மா கம்மனு போங்க, சின்னம்மா முதல்வராவதை யாராலையும் தடுக்க முடியாது என்று கூறினார். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருணாஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அந்த தொகுதி மக்கள் அவரை எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக எம்ஜிஆரின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ராமசாமியின் மகன் சீனிவாசன் என்பவர் வெளியிட்டுள்ள நோட்டீஸில், தமிழகத்தில் 90% தொண்டர்கள் அம்மாவின் ஆசி பெற்ற ஓபிஎஸ் முதலமைச்சராக வர வேண்டும் என விரும்புவதால் எம்எல்ஏக்கள் அனைவரும் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நோட்டீஸில் மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு நோட்டீஸில் நடிகர் கருணாஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.